வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்கள் பேசும் காவியம் எபிசோட் 109. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாரா என்னாச்சு அது அவளுக்கு? ஆதி ஒன்றாகலத்தை அவளுக்கு பீரியட், அதான் ஸ்டமக் பெயினாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அகிலா இவனுக்கு எப்படி தெரியுது? சாரா தெரில, நீ அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், எழுந்ததும் கேட்கலாம். அகிலா ஆமாம், நம்ம ஃபங்க்ஷன் வச்சு எத்தனை நாள் ஆச்சு? சாரா 1 மந்த் ஆகிடுச்சு. நீ அதான் ஆதி கரெக்டாக தான் சொல்லிட்டு போகிறான். அகிலா நீ போய் ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வா, அவளை எழுப்பி குடிக்க சொல்லுவோம். சாரா அன்னி ஜூஸ் வேணால் போட்டு வரேன், எழுப்பி விட்டுறாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அகிலா அதுவும் சரிதான். ரெண்டு பேர் ஜூஸை வச்சுட்டு பார்வை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்வை எழுந்திருக்கிறா. அகிலா எப்படிட்டா இருக்கு இப்போ? பாரு பரவாயில்ல பார்பி, ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்குது. தட் டே இல்லை, அப்படி தான் இருக்கும். சாரா எப்படி சொல்லவே இல்லை. பாரு ஸ்கூலில் தாம்மா ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கில் பெயினாக இருக்குன்னு லட்டுக்கிட்ட சொன்னேன், அப்புறம் பிரேக் டைமில் வந்துருச்சுமா. அகிலா அப்போ என்னடா பண்ண, அத்தைக்கு கால் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்துருப்பனே. பாரு இல்லைடா, வீட்டுக்கு வர போகிறேன்னு தான் சொல்லலை. சாரா இந்த ஜூஸை குடி. அகிலா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரிலாக்ஸாக, அப்புறமா ஒர்க் பண்ணிக்கலாம் என்ன. பாரு சரி பார்பி, சாரா பேட் வச்சுருக்கேன் இல்லையா? பாரு வச்சுருக்கம்மா. அகிலா எப்படிடா எடுத்துகிட்டு போனியா? பாரு இல்லை பார்பி, லட்டு தான் வாங்கி கொடுத்தது. சாரா என்னடி சொல்கிற, ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஆதி கிளாஸில் பாருவை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆதி மைண்ட் வைஸ் என்ன, இப்போ அவளுக்கு பெயின் வந்துடுச்சு, ஆதி ஃபைன் பண்ணிட்டாரு. ஆதி மைண்ட் வைஸ் என்ன பண்ணலாம்? ஆதி டைம் பார்க்குறாரு, சரி பிரேக் டைமில் போய் அவளை பார்க்கலாம். இன் பிரேக் டைம் ஆதி அங்கே இருக்க கேண்டீனில் போய் பேட் கேட்குறாரு. அந்த கடைக்கார லேடி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆதி ஆன்டி சீக்கிரம் கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு தான். தட் லேடி இந்த பன் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆதி அதை எடுத்துகிட்டு பாருக்கிட்ட கொடுக்க பாரு ஷாக்காக பார்க்குறா. ஆதி போ, இது இப்போ உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். பாரு லட்டுன்னு ஹக் பண்ணி அழறா. ஆதி ஏ பாப்பா இதுக்கெல்லாம் அழுவாங்க, போடா டைம் ஆகுது பாரு. ஷாம் தேவானனுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்ன தான் பண்ணுறான். ஷாம் டே ஆதி என்னடா பண்ணுற, ஸ்டொமக் பெயின் தானே சொன்னான். தேவ் நீ ஏதோ வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறேன், அவள் ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே போகிறான். ஆதி அட மக்குங்களா, அவளுக்கு ஃபங்க்ஷன் வச்சு 1 மந்த் ஆகிடுச்சு. அதான் ஷாம் தேவ் முழிக்கிறாங்க, ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அருண் அண்ணா ஏதாவது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல. ஆதி டே அவளுக்கு டைம்டா, அதான் அன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஷாம் இது எப்படிடா உனக்கு தெரிஞ்சது? ஆதி அவகிட்ட ஃபங்க்ஷன் முடிச்சு அவுட் ஹவுஸ்லேருந்து அப்போ கால் பண்ணப்போ சொன்னான். இப்போ பெயினாக இருக்குன்னு சொன்னது யோசிச்சுட்டா, அவ்வளோதான். அவள் கேட்காமல் நான் இதை செஞ்சதால தான் ஹக் பண்ணி அழுதுக்கு போகிறான். தேவ் ஆதி அப்போ பாப்பா வீட்டுக்கு அனுப்பலாம் இல்லை, அவ போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஆதி இல்லைடா, அவள் சொன்னால் கேட்க மாட்டாள், நம்ம கூட வரேன்னு தான் சொல்லுவாள். பாரு லட்டு எப்படி தெரிஞ்சது உனக்கு? ஆதி நீ பெயின் வந்ததுன்னு சொன்ன இல்லை, அதை வச்சு தான். பாரு தேங்க்ஸ் ஆதி. ஆதி பாப்பு இது என்ன புதுசா? பாரு சொல்லணும்னு தோணுச்சாதான். ஆதி சரி வீட்டுக்கு போறியா, மாமா கால் பண்ணவா? பாரு வேணாம், ஏதோ கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம்ல. ஆதி சரி கிளாஸுக்கு டைம் ஆகுது போகலாம். பாரு ஓகே பாய், கிளாஸ் பேக் க்ளோஸ். அகிலா இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க, வாழுங்களா வரட்டும். பாரு ஏன் லட்டு எனக்கு பண்ணிச்சு, உனக்கு என்ன? சாரா எம்மா தாயே, நாங்கள் ஒன்றா உனக்கு கேட்க மாட்டோம், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பாரு பார்த்தா அவளை காணோம். ஆதி எங்கம்மா அவளை, அவளை எழுப்பிட்டீங்களா? அகிலா டே அவளை நாங்கள் எழுப்பில், அவளை எதோ எழுந்திரிச்சா. ஆதி எங்க இப்போ, ஏதோ சாப்பிட்டு கொடுத்தீங்களா? சாரா ஆதி கதை திருகி, டே அவன் ஏன் பொண்ணுடா, அது ஞாபகம் இருக்கட்டும், இந்த ஜூஸை குடி. ஆதி அத்தை அவங்க பொண்ணாக இருக்கலாம், ஆனால் எப்போ அவன் ஏன் பொண்ணு குட்டி. அகிலா இருக்கட்டும் இருக்கட்டும், போய் வேலையை பாருடா, நாங்கள் அவளை பார்த்துக்குறோம். குட்டீஸ்லாம் அவங்க ரூமில் ஸ்கூல் பாக்ஸை பார்க்குறாங்க.
பார்வை சாரா ரூம்லேயே ஒர்க் பார்க்க சொல்லிட்டாங்க. பாரு மைன்வேஸ் லட்டு படிச்சுட்டு இருக்குமா, இல்லை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எல்லோரும் ஸ்கூல் ஒர்க் முடிச்சுட்டு பாரு ரூமுக்கு வராங்க. ஸ்ரீ விளையாடவா பாரு. பாரு இப்போ நான் வரலடி, நீ போய் விளையாடு. ஆதி பாப்பா நீப்பா நான் இருக்கேன்ல, எல்லோரும் போய் விளையாடுறாங்க. ஆதியும் பாரு அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்க டேபிளில் செஸ் விளையாடுறாங்க. நைட் அவங்க எல்லாருக்கும் டின்னர் கொடுக்குறாங்க. டைனிங் டேபிளில் எல்லோரும் அசம்பிளாகி பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. பாரு சக்தியத்தை அதை எடுங்க. அகிலா சேடா, ஏண்டா இப்போ பாரு என்னை மட்டும் அதைன்னு கூப்பிட்டு மாட்டேன்ற. பாரு பார்பி, நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ட? போ நான் பேச்சுக்கான். அகிலா இப்போ நான் என்னடி தப்பாக கேட்டுட்டேன்? ஆதிமா அவங்கள அப்படி கூப்பிட்டா அது வந்து ரீசன் இருக்கும். ஏமா அப்படி கேட்டீங்க? பாரு சேடாக செட் பண்ணியிருக்கான். அத்தை அங்கே பாரு அவள் சேடாகிட்டான். ஆதி பாப்பும் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிட்டு நான் மட்டும் பேசுகிறேன். பாரு இல்லை நானே பேசுகிறேன். பார்பி நான் உன்னை அப்படி கூப்பிடாததுக்கு ரீசன், நீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அம்மா கூட இருந்ததை விட உன் கூட தான் அதிகமாக இருந்திருக்கேன். ஆனால் அம்மானு ஒன்று கூப்பிட்டா யார் கூப்பிட்றேன்னு தெரியாமல் முழிப்பீங்க. நான் அப்படி கூப்பிட்றதால ஒருத்தர் உங்களுக்கே தெரியாமல் அப்படி கூப்பிட்டேன். நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்க, அதான் அப்படி கூப்பிட்டாம எப்படி கூப்பிட்றதுன்னு நேம் வச்சேன். பார்பின்னு என்ன தவிர வேறு ஏதாவது கூப்பிட்டாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல பார்பின்னு சொல்லிட்டாளரா? ஆதி பாப்பா ஒன்றும் இல்லை. அகிலா ஷாக்கில் சேர்லேருந்து எழுந்து நிற்கிறாங்க. ஸ்ரீ பாரு நீ வேணா என்ன மாதிரி அத்தியம்மான்னு கூப்பிடு. மது ஏக்கா அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்கிறா. நீ என்ன எப்படி சொல்கிற? சாரா மைன்வேஸ் அப்போ இவ்வளோ நான் பார்த்துக்கலையா? எல்லாரும் பார்வை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அகிலாம எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நாளைய தொடரில் பார்க்கலாம். தொடரும். Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.